ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 30வது லீக் போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி டேடவர்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஷேன் வாட்ஸன், டுப்ளசிஸ், அம்பத்தி ராய்டு, நம்ம தலை தோனி இவங்கெல்லாம் வந்து அதிரடியாக விளாசியிருக்காங்க. இதனால் இந்த மேட்ச்சில் 20 ஓவரில் 4 விக்கெட்ஸுக்கு அதிகபட்ச ரன்களாக 211 ரன்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து விளையாண்ட டெல்லி டேடவர்ஸ் அணியானது 20 ஓவருக்கு 5 விக்கெட்ஸுக்கு 198 ரன்கள் எடுத்திருப்பாங்க. இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இந்த மேட்ச்சில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனியும் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை தோனி 22 பாலில் 51 ரன்கள், 2 ஃபோர்ஸ், 5 சிக்ஸ்னு செம்மையாக விளையாண்டு அரை சதம் அடிச்சிருப்பாங்க. இதனால் ஐபிஎல் மேட்ச்லேயே கேப்டனாக இருந்து அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் நம்ம தலை தோனி 3536 ரன்கள் எடுத்து முதல் இடத்துல இருக்காங்க. இதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லி டேடவர்ஸ் அணியோட முன்னாள் கேப்டனாக இருந்த கௌதம் கம்பீர் 3518 ரன்கள் எடுத்து முதல் இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்கள விட அதிகப்படியான ரன்கள் எடுத்து நம்ம தலை தோனி முதல் இடத்துல வந்துட்டாங்க. அடுத்த 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் பெங்களூர் அணியோட கேப்டன் விராட் கோலி 3333 ரன்கள் எடுத்து 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா 2198 ரன்கள் எடுத்து 4வது இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.